மேலும் ஒரு அண்மை செய்தி, நெல்லையில் இளைஞரின் பூணூர் அறுக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை தொடர்கிறது என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தை பதிவு செய்யலாம். அதாவது நெல்லை இளைஞரிடம் பூணூர் அறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காவல்துறை அறிக்கை மூலம் தகவல் தெரிவித்திருக்காங்க. அதாவது கடந்த 21ஆம் தேதி அகிலேஷ் என்பவரிடம் பூணூரை இருசக்கர வாகனத்தில் வந்த மருமன் அவர்கள் அடுத்ததாக வந்து திருமால்புரம் காவல்நிலையத்தில் புகார் பெறப்பட்டது. அது தொடர்ந்து முதற்கட்ட விசாரணையில் சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட பகுதியில் உள்ள 5 சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பாக 6 சாட்சிகளிடம் விசாரணை செய்யப்பட்டது. இருந்தபோது சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட இடத்தில் அந்த நேரத்தில் இருசக்கர வாகனங்களில் வந்து யாரும் அகிலேஷ்வரம் பூனலை அற்றதாக காட்சிகள் இல்லை என்றும், சம்பவ இடத்தை தாண்டியும் அகிலேஷ் என்பவர் பொறுமையாக நடந்து சென்றதாகவும் காவல்துறை அறிக்கை மூலம் தெரிவித்தனர். இருந்த போதிலும் இந்த விசாரணை தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருப்பதாக அவங்க அறிக்கை மூலம் தகவல் தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐயப்பன்.